பாபே சவுண்டு கேக்குது, வராங்கன்னு தான் நினைக்கிறேன். பாபே ஒரு நிமிஷம் சொல்லு ராஜி. தம்பி உன் பேர் என்னது? டேய் அண்ணன் கேக்குறாருல, பேரை சொல்றான். உன தூக்க சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க? நானும் எவ்வளவு பேர் தூக்கியிருக்கேன், கொலையும் பண்ணியிருக்கேன். அவங்க முகத்தில் பயத்தை பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்த முகத்தில் நான் பயத்தை பார்க்காம இருக்கேன். அதான் நீ யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். நீ யாரு பாபே? அவன் கண்ணுக்கிட்ட அவரு எப்படியும் சாக தான் போற. உன் ஸ்டோரி சொல்லு, கேட்கணும்னு ஆசையா இருக்குது. அப்புறம் நானே உன்னை சாவடிக்கிறேன். என் பேரு குணா. நான் கார்கில் குப்பத்தை சேர்ந்தவன். எங்க குப்பத்துல இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை பண்ணிக்கிட்டு மனசுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிற யாருக்கும் யாரையும் ஏமாற்ற தெரியாது. சாதி மதம் அந்த மாதிரி பிரச்சனை எங்களுக்கு இப்போவும் வந்ததே இல்லை. ஆனால் எங்களுக்கு பிரச்சனை வேற ஒரு உருவத்தில் வந்தது. எல்லா பெரிய மனுஷங்களுக்கும் இருக்கிற பெரிய ஆசையை பெரிய இடத்தை அபகரிக்கணும் தான். எங்கள் குப்பத்தோட பரப்பளவு பல ஏக்கர் இருக்கும். காலங்காலமாக இந்த நிலத்தை பணம் பார்க்குறவங்களும் சில அரசியல்வாதிகளும் அபகரிக்கணும் என்பதே ஒரே நோக்கம் வச்சுருந்தாங்க. எங்கள் ஊர் மக்களுக்கு அடிக்கடி ரவுடிங்க மூலமாகவும் அடியாட்கள் மூலமாகவும் மிரட்டல் வரும். எங்கள் பாட்டம் கூட்டம் காலத்துலேருந்து இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு இன்னும் அந்த நிலத்தை பாதுகாத்துட்டு வந்தாங்க. இந்த பிரச்சனையில் பல உசுரம் எங்களுக்கு போயிருக்கு. தலைமுறை தலைமுறையாக வந்த பிரச்சனை இப்போ எங்களுக்கும் வந்திருக்கு. இதனால் பல உயிர்களை நாங்கள் இழந்துட்டோம். இதுக்கெல்லாம் என்ன தான் முடிவு நினச்சி எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பேசும்போது அவங்க சொன்ன மாதிரி இந்த ஊரை விட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு ஊர் பெரியவங்களும் ஊர் தலைவரும் முடிவெடுத்தாங்க. ஆனால் இதுதான் எங்கள் வாழ்விடம். இங்கே தான் நாங்கள் பகுத்தறிவு உதயமாச்சு. இந்த இடத்த விட்டு நம்ம எங்கே போகிறது? இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட தான் எங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லா பசங்களையும் ஒன்று சேர்த்தேன். எங்கள் இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் பட்டா வாங்கி தரணும்னு முடிவு பண்ணேன். ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருந்தது. இதை பற்றி அரசு அதிகாரிகளிடம் போய் பேசினப்போ அவங்க என் பேச்சை ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை. இது எல்லாத்துக்கும் சரியான முடிவு எடுக்கணும்னு நினச்சி இந்த பிரச்சனையை கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தேன். அந்த கேஸ் நடக்கிறப்பவே எனக்கு பல பிரச்சனை வந்தது. அப்போ தான் தெரிஞ்சுது அதில் அரசு அதிகாரிகள் தலையிடும், அரசியல்வாதிகளோட தலையீடும் இருந்ததுன்னு. என்னை நீங்கள் கடத்திட்டு வந்தது கூட அதுக்கு தானே நீங்கள் கடத்திட்டப்பவே எனக்கு தெரியும். நான் நினச்சது நடக்க போகிறதுனாலும் தெரியல. எனக்கு சாவ கண்ட பயமே இல்லை, சந்தோஷமாக தான் இருக்குது. இதுதான் எனக்கு நடந்தது. நாளைக்கு நடக்கப்போற கேஸில் நம்ம ஜெயிச்சிடுவோம். என்ன அது பார்க்க நான் இருக்க மாட்டேன். என் மக்களுக்கு நடந்து நடக்குது, அது போதும் எனக்கு. டேய் சார தூக்குங்கடா.
நானும் உன்ன மாதிரி தான் என் ஜந்துக்காக கஷ்டப்பட்டு போறான்னு. என்ன நீ கோர்ட்டு கேஸும் போனேன், நான் அருவா கத்தின்னு போனேன், வெட்டு குத்தாகி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்து பார்க்குறேன், என் இடத்த பத்து பேர் ஆக்கிரமிச்சிட்டானுங்க. அப்புறம் தான் எல்லாம் வேலைக்கு ஆகாது தெரிஞ்சுக்கிட்டு கத்தி அருவா கட்ட பஞ்சாயத்துன்னு சுற்றி நிற்கிறோம். ஆனால் நீ உன் ஜந்துக்காக இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க, உன்னை நினச்ச எனக்கே பெருமையாக இருக்கு. நீ ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி. டேய் சார் கட்ட ஒரு நீ என்ன வேணா பண்ணு, உன் படி நான் இருக்கிறேன். நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். எவன் என்ன பண்ணுறான் பார்த்துக்கலாம்.